சமாரம்பாம் யதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகழ்வாறு முய அவர்களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாயுலகம் உன்னுடைய என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழுன்னில்லா வடியேன் உன்னடி கீழமர்ந்து புகுந்தேனே அகிலபுவன ஜென்மஸ்தேம பங்காதிலீலே विनत विवित भूत व्रात रक्षक दीक्षे श्रुतिशिशी विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्ति रूपा

ஆழ்வார்கள் எல்லாரும் திருவேங்கடமுடையானை அனுபவித்த பிரகாரத்தை விளக்கிச் சொல்லுவதற்காக ஏற்பட்ட நிகழ்ச்சி திவ்ய பிரபந்தத்தில் திருவேங்கடம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஆழ்வார்கள் திருவேங்கடமுடையானை எவ்வாறெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து வருகின்ற கிரமத்திலே நம்மாழ்வாருடைய பாசுரத்திலே திருவேங்கடமுடையான அனுபவத்தை பற்றி இப்பொழுது அனுபவித்து வருகிறோம் அதாவது நம்மாழ்வார் மிக அதிகமான பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்த திவ்ய தேசம் எது என்றால் அது திருவேங்கடன்தான் ஏறக்குறைய ஐம்பதற்கும் மேற்பட்ட பாசுரங்கள் மொத்தமாக என்று சொல்லலாம் திருவருத்தத்திலே எட்டு பாசுரமாயிற்று இரண்டாவது திவ்ய பிரபந்தமான திருவாசிரியத்திலே எந்த திவ்ய சொல்லப்படவில்லை பெரிய திருவந்தாதியிலே சொல்லப்பட்ட ஒரே திவ்ய தேசம் தான் அது கல்லும் கனகடலும் என்கிற பாசுரத்திலே என்று பார்த்தோம் அதற்கு பிறகுன்னு நம்மாழ்வாருடைய நான்காவது திவ்ய பிரமிதமான திருவாய்மொழி அதிலே நம்மாழ்வார் ஏறக்குறைய ஒவ்வொரு பத்திலேயும் அதாவது நூறு பாசுரங்களை கொண்ட ஒரு தொகுதிக்கு ஒரு பத்து என்று பெயர் திருவாய்மொழி பத்து தொகுதிகளை அதாவது பத்து பதிக பத்துக்களை உடையதாய் நூறு பதிகங்களை உடையதாக இருக்கிறது ஒவ்வொரு நூறு பாசுரத்திலேயும் ஒரு தடவையாவது திருவேங்கடமுடையானை அனுபவித்து விடுவார் நம்மாழ்வார் என்று பார்த்தோம் முதல் பத்திலே எட்டாம் திருவாய்மொழியிலே மூன்றாவது பாசுரம் கண்ணாவான் என்னும் மன்னோர் விண்ணோர்க்கு தன்னார் வேங்கட விண்ணோர் வெற்பனே என்று அவனை பாடினார் என்று பார்த்தோம் அடுத்தபடியாக இரண்டாம் பத்திலே இரண்டு பாசுரங்கள் அடுத்தடுத்து எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய் என்று ஒரு பாசுரம் ரெண்டாம் பத்து ஆறாவது திருவாய்மொழி அதிலே ஒன்பதாவது பாசுரம் அடுத்தபடியாக பத்தாவது பாசுரம் போகின்ற காலங்கள் போய காலங்கள் அதில் தன் திருவேங்கடம் ஏகின்றாய் என்று இந்த இரண்டு பாசுரங்களிலேயும் திருவேங்கடமுடையானை அனுபவித்திருக்கிறார் என்று பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக மூன்றாம் பத்து இந்த மூன்றாம் பத்திலே என்ன விசேஷம் என்னால் தனி உண்டு ஆனால் அதற்கும் முன்னமே மூன்றாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி என்று சொல்லப்படுகின்ற பதிகம் ஒரு பத்து பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்களுமே திருவேங்கடமுடையானை குறித்து அருள் செய்ய பெற்றவை நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே திருவேங்கடமுடையானுக்கு இரண்டு பதிகங்கள் ஒன்று மூன்றாவது பத்திலே மூன்றாவது திருவாய்மொழி மற்றொன்று ஆறாவது பத்திலே பத்தாவது திருவாய்மொழி இந்த மூன்றாம் பத்திலே மூன்றாவது திருவாய்மொழி என்று சொல்லுகின்ற ஒழிவில் காலமெல்லாம் என்று தொடங்குகின்ற திருவாய்மொழி இருக்கிறது அது மிக 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 முக்கியமானது பலவிதத்தில் விசேஷங்கள் அமைந்தது அந்த பத்து பாசுரங்களையும் இப்பொழுது நாம் ஒவ்வொன்றாக அனுபவிக்கப் போகிறோம் மூன்றாம் பத்தினுடைய இரண்டாம் திருவாய்மொழி அதாவது இந்த ஒழிவில் காலத்திற்கு முன்னர் திருவாய்மொழி அந்த முன் திருவாய் மொழியிலே ஆழ்வார் இந்த உலகத்திலே தாம் இருக்கிற இருப்பு எனக்கு வேண்டாம் என்பது போல ஐயோ நான் எத்தனை நாள் இன்னும் இந்த சம்சாரத்தில் இருந்து நான் துன்பப்பட கடவேன் என்று இந்த உலகத்தினுடைய கொடுமைகளை எல்லாம் ஆழ்வார் சொல்லிக்கொண்டே வந்தார் அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்தானாம் ஆழ்வீர் இந்த உலகத்திலே எல்லாம் கொடுமையானது இதை விட்டு போனால் போரும் என்ற எண்ணம் ஏற்படுவது தான் ஆனால் இந்த உலகத்திலேயே இருந்து கொண்டு நீர் பெறக்கூடிய பேரு ஒன்று உண்டு என்று சொன்னானான் என்ன பேரு அது என்னால் இப்படி அர்ச்சாவதாரமாக எழுந்தவுள் இருக்கிற திவ்ய தேசங்களிலே அந்தந்த எம்பெருமானை சேவித்து மகிழ்ந்து அவனுக்கு தொண்டு செய்தல் இருக்க அது தானே பெற முடியும் அது அங்கே இன்னொரு தேசத்தில் பெற முடியாதே அந்த அர்ச்சாவதாரமாக இங்கே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு தொண்டு செய்தல் என்கிறது இங்கேயே தான் பண்ண ஆகையினாலே இந்த வாழ்க்கை என்பது வீண் அல்ல இது பாரும் நான் திருவேங்கடம் மலையிலே நிற்கிற நிலையை பாரும் இந்த இடத்திலே வந்து நீர் தொண்டு செய்து பேற்றை பெறலாமே இது இந்த பிறவியினுடைய அல்லவா ஆகையினாலே நீர் பிறவியை வெறுத்து கொள்ள வேண்டாம் ஐயோ இப்படிப்பட்ட கொடுமையான உலகத்திலே நான் வந்து பிறந்து விட்டேனே என்று நீர் வருத்தப்பட வேண்டாம் இந்த உலகத்திலே தான் திருவேங்கடம் இருக்கிறது அங்கே தான் நாமும் இருக்கிறோம் அங்கே வந்து நீர் எனக்கு தொண்டு செய்யலாமே என்று சொல்லி அந்த வடக்கு திருமலையிலே தான் நிற்கிற நிலையை ஆழ்வாருக்கு காட்டி கொடுத்தானாம் எம்பெருமான் உடனே ஆழ்வார் அந்த எம்பெருமானை அனுபவிக்க தொடங்குகிறார் என்ன தொடங்குகிறார் என்னால் அந்த எம்பெருமானுக்கு தாம் தொண்டு செய்ய வேணும் என்ற தம்முடைய பாரிப்பை வெளியிடுகிறார் ஏன் சுவாமி பாரிப்பை வெளியிடணும் நேரையே போய் கைங்கரியம் பண்ணிவிடலாமே என்னால் ஆழ்வாருடைய பிரகிருத்தி அப்படிப்பட்ட பிரகிருதி அல்ல அவர் அந்த திருப்புளிய மரத்தினுடைய அடியிலேயே எழுந்தவுள் இருக்கிறார் அங்கிருந்து அவர் ஒரு அடி கூட எடுத்து வெளியிலே வைத்ததில்லை தம் வாழ்நாள் முழுவதுமே ஆயினாலே இருந்த இடத்திலிருந்து கொண்டே எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேணுமே எப்படி தொண்டு செய்வது என்று தம்முடைய பாரிப்பு பாரிப்பு என்னால் அந்த ஆசை அதை வெளியிடுகிறார் அதுதான் இந்த திருவாய்மொழி மூன்றாம் பத்திலே மூன்றாம் திருவாய்மொழி முதல் பாசுரம் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிகுறல் அறிவித் திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே முதல்ல பின்னடிகளினுடைய அர்த்தத்தை முன்னே வைத்துக்கொண்டு கொண்டு நாம் அன்வதித்து அர்த்தம் சொல்ல வேண்டும் அதாவது தெழிகுரல் அறிவித் திருவேங்கடத்து எழில் கொள் சோதி திருவேங்கடத்திலே எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமான் எந்தை தந்தை தந்தைக்கு நாம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்ன இதைத்தான் இப்படி அர்த்தம் காட்டுகிறார் திருவேங்கடத்து எழில்கொள் சோதி அவனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும் இப்பொழுது பாட்டை அப்படியே பார்ப்போம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி கைங்கரியம் பண்ணணும் அந்த எம்பருமானுக்கு என்று தம்முடைய பாரிப்பை வெளியிடுகிறார் அந்த பாரிப்பு எப்படி கைங்கரியம் பண்ணணும் என்னால் ஒழிவில் காலமெல்லாம் என்கிறார் ஒழிவில் எல்லாம் என்னால் ஒரு கூட அந்த எம்பெருமானை விட்டு பிரியக்கூடாது எல்லா காலங்களும் ஓய்வில்லாத காலங்கள் அத்தனையும் என்று சொல்லுகிறாராம் இப்போ ஒழிவில் காலம் எல்லாம் என்பதற்கு இப்படியும் ஒரு அர்த்தம் சிலர் சொன்னார்களாம் என்ன அர்த்தம் சொன்னால் கீழே பல காலம் எம்பெருமானுக்கு தொண்டு செய்யாமலே வீணே கழிந்து விட்டது பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் என்று பொய்கை ஆழ்வார் அருள் செய்தார் அப்படி அழவேண்டாதபடிக்கு அந்த காலத்துக்கும் நான் கைகரியம் செய்தவனாக ஆக என்று அப்படியும் ஆழ்வார் பாரிக்கிறார் என்று சொன்னார் ஆனால் கழிந்த காலத்தை எப்படி மீண்டும் கொண்டு வர முடியும் அது கொண்டு வர முடியாது பின் என்ன செய்யலாம் என்றால் அப்படி ஒரு காலம் கழிந்தது என்றே நினைவுக்கு வராதபடி இப்பொழுது அந்த அனுபவத்தை கொடுத்து விட வேணும் என்றால் இந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொழுதோ இதற்கு முன்னிருந்த நிலைமை நமக்கு நினைவு கூட வரக்கூடாது அப்படி கொடுக்கக்கூடிய கைங்கரியத்திற்குத்தான் ஒழிவில் காலமெல்லாம் எல்லா காலத்திலும் இனிமேல் உள்ள காலம் எல்லாம் என்று அதற்கு பொருள் உடனாயி மன்னி வெம்பெருமானோடு கூடவே இருக்க வேணும் என்கிறார் ஏன் அப்படி சொல்ல வேண்டி வந்தது என்னால் அயோத்தியிலே ராமபிரான் பிறந்தான் அவனோடு இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார்கள் நம்மோடு வந்திருக்கிறான் என்று ஆனால் அப்படிப்பட்ட ராமபிரான் எல்லாரையும் திறந்து காட்டிற்கு விட்டான் அப்பொழுது அவனோடு கூட போனவர் இளைய பெருமாள் ஒருத்தர் தானே மற்றவர்களுக்கெல்லாம் அந்த பேர் கிடைக்கலையே அப்போ அந்த இளைய பெருமாளுக்கு கிடைத்த பேர் போலே எம்பெருமான் எங்கெங்கெல்லாம் செல்லுகிறானோ அங்கங்கெல்லாம் தனக்கு அந்த பேர் வேணும் என்கிறார் இது விபாவதாரத்திலே சரி அர்ச்சாவதாரத்தில் திருவேங்கடமுடையான இடத்துல என்ன நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார் திருவேங்கடமுடையான் ஒரே இடத்துல தானே எழுந்தருள் இருக்கிறான் என்று சொன்னால் அப்படி கொள்ள முடியாது அவனும் கூட புறப்பாடு என்று வெளியிலே எழுந்தருள்வான் தினந்தோறும் திருவேங்கடமுடையான் உற்சவர் என்ன பண்ணுகிறார் இன்னொரு இடத்துக்கு எழுந்து ஒளி காலையில் எழுந்து விட்டாரானால் மாலை வரை அங்கேயே எழுந்து அடியவர்கள் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அவர்கள் கல்யாண உற்சவம் அடுத்த பிரம்மோற்சவம் என்ன என்னென்ன உற்சவங்கள் பண்ண வேணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பி எழுகிறார் அப்போ இவருடைய பாதிப்பு எப்படி இருக்கிறது என்னால் இங்கே மூலவரி இடத்துலையும் கைங்கரியம் பண்ணணும் அங்கே இடத்துலையும் கைங்கரியம் ஒரே சமயத்தில் ரெண்டு இடத்துலையும் கைங்கரியம் பண்ணணும் அது எப்படி முடியும் ஒரு இடத்துல தானே முடியும் என்றால் எம்பெருமான் சங்கல்பித்தால் முடியும் பரமபதத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை சரீரத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுகிறார்களாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்கு அதுபோல் எம்பெருமான் நமக்கு அந்த வாய்ப்பை இங்கே கொடுத்தால் இங்கேயும் கூட என்னென்ன என்னலான்னா அவனோடு கூடவே செல்லலாம் பிரியாமலும் இருக்கலாம் அதுதான் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி என்கிறார் வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்னால் நான் குற்றமில்லாத அடிமை என்கிறார் குற்றமில்லாத அடிமை என்னால் என்ன அடிமை அது எது குற்றம் இல்லாத அடிமை என்று கேட்டால் அவனை ஒருபோதும் பிரியாமல் இருக்கிறது பிரிவதே குற்றம் பிரியாமல் இருக்கிறது அதற்குத்தான் சொன்னேன் அவன் நாட்டில் இருக்கிற பொழுது அவனோடு கூட இருக்கணும் காட்டிலே இருக்க பொழுது அவனோடு கூட செல்லணும் அதே சமயத்தில் எப்படி கைங்கரியம் பண்ணணும்னா கூட இருந்து இளையபெருமாள் பண்ணின கைங்கரியத்தையும் பண்ணணும் பிரிந்து இருந்து பரத்தாழ்வான் பண்ணின கைங்கரியத்தையும் பண்ணணும் அத்தையும் பண்ணணும் அதையும் நானே பண்ணணும் என்னெல்லாம் எல்லா கைங்கரியத்தையும் திருவேங்கடமுடையானுக்கு தாம் பண்ண வேணும் என்று தம்முடைய அந்த அளவற்ற பாரிப்பு அதை வெளியிடுகிறார் இந்த பாசுரத்தில் என்ன வெளியிடுகிறார் என்னால் வழுமில்லா அடிமை வழு என்றால் குற்றம் குற்றமில்லாத அடிமை என இதற்கு ஒரு பொருள் காட்டினார்கள் இன்னமொரு பொருளும் உண்டு இதற்கு வழு என்னால் எது வழு தெரியுமோ எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிற காலத்தில் அந்த தொண்டினுடைய பலன் நமக்கு என்று நினைப்பதற்கிறது ஆஹா இன்றைக்கு எம்பெருமானுக்கு நான் தொண்டு செய்தேன் அதனால் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தன்னுடைய மகிழ்ச்சிக்காக அந்த தொண்டு என்று நினைத்தால் அதுவே ஒரு பெரிய குற்றம் அது கூடவே கூடாது பின் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்கிற தொண்டு எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காக இருக்க வேண்டும் என்று அப்படி நினைத்து செய்ய வேண்டுமா எந்த இடத்துலையுமே அப்படித்தானே யாரோ ஒருத்தருக்கு ஒரு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவருக்கு எது வேண்டுமோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர எனக்கு இதுதான் பிடிக்கும் என்று அவர் இடத்துல போய் சொல்ல முடியுமா அவருக்கு இதை செய்ய முடியுமா அப்படி செய்ய முடியாது ஆகினாலே தொண்டு அது எப்படிப்பட்ட தொண்டு அவனுடைய மகிழ்ச்சிக்காக செய்ய வேண்டிய தொண்டு என்று அதைத்தான் காட்டுகிறார்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த பாசுரம் இந்த பதிகம் பத்து பாசுரங்களுமே எதை காட்டுகிறது என்னால் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்த மந்திரமாக கொண்டிருக்கின்ற துவய மந்திரம் என்ற ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தினுடைய பொருளினுடைய இரண்டாவது வாக்கியத்தை அதாவது உத்தரகண்டத்தை விவரிப்பது இந்த ஒழிவில் காலம் என்கிற பதிகம் என்று பெரியோர்கள் காட்டியிருக்கிறார்கள் அந்த உத்தரகண்டம் என்ன இருக்கிறது என்றால் சீமதே நாராயணாய நமஹா என்று முடிகிறது அந்த அதாவது ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே என்கிறது முதல் வரி அதை விளக்குகிறது உலகமுண்ட பெருவாயா என்கிற மற்றொரு திருவாய் மொழி அதுவும் திருவேங்கடமுடையான் விஷயமாக வருகிறது அதை அங்கே பார்ப்போம் இந்த உத்தரகண்டம் என்கிறது எது என்றால் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கிறது அதில் ஸ்ரீமதே நாராயணாயா என்றால் ஸ்ரீமானும் அதாவது ஸ்ரீய பெரிய பிராட்டியாரும் நாராயணனும் சேர்ந்த சேர்த்தியிலே நாம் கைங்கரியம் செய்ய வேணும் என்கிற அர்த்தத்தை தருகிறது த நமஹா என்கிற சொல்லிருக்கிறதே அது எதை சொல்லுகிறது என்றால் மகா ந என்னுடையது அன்று ந மகா அன்று இப்படி உனக்கு தொண்டு செய்வதனாலே உண்டாகிற ஆனந்தம் மகிழ்ச்சி என்னுடையதன்று என்று நினைத்து அந்த அந்த மந்திரத்துக்கு அதுதான் அர்த்தம் அப்போ நமஹா என்கிற பதத்திற்கு என்னுடையது அர்த்தம் இந்த என்னுடையது என்று நினைக்கிறது இருக்கிறது இது எனக்காக செய்தேன் நான் செய்தேன் எனக்கு வேண்டும் என்று செய்தேன் என்னுடைய பலனுக்காக செய்தேன் என்று சொன்னால் அது வழு அது இல்லாத அடிமை என்னால் அது ந என்று கழிக்கப்படுகிறது அந்த நமஹா ஆகா துவயத்தினுடைய உத்தரகண்டமான அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய கடைசி பதம் நமகா என்கிற பதம் அதை விவரிக்கிறது இந்த வலுவிலா அடிமை என்று நம்முடைய பெரியோர்கள் மிக விளக்கமாகவே காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வழிவிழா அடிமையை திருவேங்கடமுடையானுக்கு செய்ய வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே நம்மாழ்வார் வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் நாம் என்று சொல்லுகிறாராம் என்னுடைய அர்த்தத்தை இன்னும் இந்த பாசுரத்திலேயே விளக்க வேண்டிய அம்சங்கள் மேலே உண்டு அதை நாம் நாளை பார்ப்போம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையே தினாம்